வாக்குறவங்களுக்கு மகப்பேற்று மருத்துவர் டாக்டர் குமார் கிருபா நினைக்கிறேன். அபிகுமனுடைய அவருடைய கல்வியை பற்றியும் அவர் செய்கின்ற ஆராய்ச்சியை பற்றியும் நான் அந்த புத்தகத்தில் வாசித்திருந்தேன். அதாவது வந்து முதலாவது உங்களுக்கு தெரியவனும் அந்த புற்றுநோய் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் உடனே நாங்கள் அந்த வியாதியை கண்டுபிடித்த உடனே உடனடியாக ஆக்கள் உடனே உடனே நீங்கள் உலகால் இங்கே இருக்க போறீங்க என்ற மாதிரி தான் நாங்கள் உடனே யோசிக்கிறது. ஆனால் இது இந்த பல வருடங்களுக்கு தற்பொழுது அதுலாம் இவ்வளவோ மாறிக்கும் வந்துவிட்டது. அதாவது வந்து புற்றுநோய் நாங்கள் மிகவும் அதாவது மிகவும் தொடக்க காலத்திலேயே நாங்கள் அதை கண்டுபிடிக்கும் பொழுது இப்பொழுது முற்றாக குணமாக்கக்கூடிய மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. இவ்வாறான சிகிச்சை முறைகளுக்கு முக்கியமாக ஆராய்ச்சி என்பது ஒரு இன்றியமையாதது. அதாவது வந்து அபிகுமாரன் போன்றவர்களுடைய ஆராய்ச்சி தான் அந்த அவருடைய சிகிச்சை முறைகளுக்கு அவ்வளவு உதவிகளை செய்து அந்த புற்றுநோயுடன் நாங்கள் அதை கண்டு புற்றுநோயை மாற்றக்கூடிய முறைகளை கண்டுபிடிக்கிற சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதில் இவர்களுடைய ஆராய்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நான் அவருடைய ஆராய்ச்சிகள் பற்றி முழுவதாக எனக்கு தெரியாத நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது வந்து அந்த புற்றுநோய் கலங்களோட தான் இவர் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அதாவது வந்து நாங்கள் புற்றுநோய்க்கு சிகிச்சைகள் அளிக்கும் பொழுது புற்றுநோய் கலங்களுடன் அதாவது சாதாரணமாக இருக்கின்ற கலங்களும் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் புற்றுநோய் கலங்களை சாதாரண கலங்களாக மாற்றக்கூடிய அப்படியான முறையில் தான் அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். இவர்களது இந்த ஆராய்ச்சியானது சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல மனித குலத்துக்கே ஒரு அளத்தில் உதவக்கூடிய தரம் என்று எனக்கு நம்பிக்கையே இருக்கின்றது. அது வந்து இவ்வாறான வாட்ஸ்களை விட அவர்களுடைய மேல்மேலும் பல திருத்தர் பெற வேண்டும். ஒரு காலத்தில் நோபல் பரிசு கூட பெற வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக அவசர கால சிகிச்சை மருத்துவர்கள் மருத்துவர் மாணவர் இங்கே திருமாக இருக்கேன் தெரியுமா அதை எனக்கு விளக்கம் கொடுத்தேன். நான் பிறகு சொன்னேன் அபிகுமார் எனக்கு 3-4 வயசுலேயே தெரியும். அப்போ அவர் சில உங்களுக்கு தெரியாத சில விஷயத்தை சொல்ல போகிறேன். 4 வயசுன்னு நினைக்கிறேன் 98 ஆண்டு. அப்போ அவர் 4 வயசு பையனை இருக்கையிலேயே அவங்க அம்மா வந்து ஆக்சுவலி எங்கள் மாமா தான் இல்லை ரிலேட்டிவ் ஆக்சுவலி. அம்மா வந்து டாக்டர் மாமா வந்திருக்கிறார் கதை அப்படி அப்படின்னு சொல்லப்பட்டு இவர் சின்ன பையன் இருப்பார் 4 வயசு பையன் அந்த மாதிரியில் வந்திருக்கிறார் கதை பேர் அப்படியே. அப்புறம் என்ன கேட்டார் ஒரு நாள் அங்கிள் ஸ்டெதஸ்கோப்பில் வந்து நீங்கள் என்னென்னு எல்லாருக்கும் ஒரே ஸ்டெதஸ்கோப் தானே பார்க்கிறீங்க ஆனால் என்னென்று ஒவ்வொரு கருத்தமண்டே எனக்கு தெரியும் கேட்டார். அது 4 வயசு படி ஒரு பையனுக்கு மிக சீரியஸ் க்வெஸ்சன். அது உண்மையிலே அந்த வயசுலயே அப்படி திங்க் பண்ணது ஒரே விஷயத்தை வச்சு நீங்க எல்லாரையும் தொட்டு தொட்டு பாக்குறீங்க ஆனா வேற அர்த்தம் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அது உண்மையா சிம்பிள் பெரியாக்களுக்கு அது சிம்பிளா இருக்கலாம் பட் அது வந்து எனக்கு அதை விளங்கப்படுத்தவே கொஞ்சம் கஷ்டமா அதை நான் பிறகு சொன்னேன் இல்லை அதுக்கு இப்ப சத்தத்தை வித்தியாசம் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா சமாளிச்சுனா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு சின்ன பிள்ளை 4 வயசுலயே எப்படி ஒரு கம்மி இருக்கிறேன் என்ன எனக்கு ஒரு யோசனை என்ன எக்ஸென்ட்ரிக்கா திங்க் பண்றாரா என்னன்னு எனக்கே புரியலாங்க. ஆனா பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு அந்த குத்தி கூர்மை அந்த வயசுலயே அவ்வளவு டீப்பா திங்க் பண்ணி இருக்கிறாரு. அப்படி சின்ன வயசுல இருந்தே உண்மையான புத்தி கூர்மையோட வளர்ந்த ஒரு ஆள். அது மற்றது நானே எந்த மகள் கிஃப்டடா இருந்து கூட அதுக்கு சொல்றேன் இவர் தான் ரோல் மாடலாகும் நீ இவரை கண்டிப்பா சந்திக்கணும் பேசணும் அப்பதான் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அபிகுமாரன் சரியான வித்தியாசம் மற்ற மூலை உள்ள பிள்ளைகள்ல உங்களுக்கு தெரியும் ஐக்யூ ஒரு லெவலுக்கு மேல கூடிச்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி ஈக்யூ வில் கம் டவுன் இமோஷனல் குவாண்டிட்டி மீது வந்து குறைவாக இருக்கும். அவங்க வந்து யூஸ்வலாக ஒரு எக்ஸென்ட்ரிக்ஸாக ஆட்களோட பேசாமல் தனியாக அப்படி இப்படி தெரிவாங்க அந்த மாதிரி அப்படிதான் மெஜாரிட்டி ஆகும். பட் அபிகுமாரன் இஸ் எக்ஸப்ஷன். ஹீ இஸ் வெரி ஹீ நோஸ்
சொந்தக்காரர் உடனே கட்டோனே நாங்கள் பேச பக்கத்தில் இருந்து அவரை என்னோட பேசினாரோ தெரியும் அது இதோ கரெக்ட் பேசுறது அது வெரி கம்யூனிகபிள் அவரோட கதைக்கிறது இதன்றது என்ன என்ன நடக்குது போகுதுன்னு தெரியும் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சொந்தக்காரர்கள் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஹி நோஸ் எவ்ரி திங் ஹீஸ் அன் எக்ஸப்ஷன் IQ and EQ, both are his good, very exception. I have seen very few people like that. Amazing. அடுத்தது இவர் அபிகுமாரன் வந்து எல்லாரும் கேன்சர் ரிசர்ச் பண்ணிதான் சொல்லி சாரி கேன்சர் ரிசர்ச் சொல்லிட்டு இருக்கப்போ ஐ திங்க் டாக்டர் கிருபா சொல்லிட்டு இருந்தார் நோபல் பிரைஸ் கிடைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபில் கோல் அதெல்லாம் வந்து நோபல் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணவங்க ஆக்சுவலி சிபாசு செய்தவங்க ஆனால் அது கிடைக்கல ஆனால் அதை நிச்சயம் அபிகுமாரன்கள் தெரியும் நடக்கும் I am not thinking, I am thinking of medical field, what is a, what do you say, or a gift, okay. So, I think, our Allah, I hope he knows, ஒன்றுக்கு மட்டும் restrict பண்ணாமல் எல்லாத்துக்கும் பிறந்த அளவில் இவர் ஆனால் நிச்சயமாக உறுப்பு துறையில் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது போக ஆனால் புது புது இதுகள் என்னென்ன கண்டுபிடிக்கிறாரோ தெரியாது அவரை நிச்சயமா வாழ்த்துறேன் இதெல்லாம் மருத்துவத்துறைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா இருக்கும் நம்மளுடைய வாழ்த்துறேன் சிறந்த நம்மை அமைக்குமாறு இங்கே அழைத்து வந்து என்னோட நன்றி கூறிக்கொண்டேன் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் குடியிருக்கும் அனைவருக்கும் நல்ல எண்ணங்களை படைத்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த முதற்கண் மனமார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு எதிர்பார்க்கவில்லை எப்படி நடக்கும் போன நேரம் கூறிய பொழுது என்னால் வர முடியவில்லை அதற்கு ஆராய்ச்சி காரணமாக பெற முடியவில்லை இவ்வளவு சிறப்பாக நடக்கும் என எதிர்பார்க்கவில்லை என்னை ஊக்கப்படுத்துவதற்காக தமிழக இருக்கும் இந்த சங்கத்தில் இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை சார்பாகவும் எனது பெற்றோர்கள் சார்பாகவும் ஐயா கூறியது போல் எனக்கு தமிழ் பேசினால் பிடிக்கும் ஏனென்றால் நாங்கள் அனைவர் தமிழர்கள் நானும் தமிழ் ஆங்கிலத்திலும் பேச முடியும் தங்களுக்கு நான் கேள்வி இருக்கிறது என்றால் என் ஃப்ரெண்ட்ஸ் மொழியிலும் பேச முடியும் தங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ என்று எனக்கு இருக்க முடியும் நான் அந்த மொழியிலே என்ன முடிந்ததை விளக்கப்படுத்த முடியும் தமிழில் பேசுவதை நான் ஒரு பெரிய மரியாதையாக எடுத்துக்கொள்கிறேன் ஏனெனில் ஆராய்ச்சிக்கு அரசின் புற்றுநோய் ஆராய்ச்சியில் கூட தமிழே முக்கியம் தமிழ் தாயின் குழந்தை நான் நாம் அனைவரும் தமிழ் தாயின் குழந்தையோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழர் தகவல் சங்கம் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பழக்க வரும் இந்த வேளையில் திரவின் எல்லாமே நடந்த திரவனின் அருளோடு இது மேலும் மேலும் சிறப்பாக விட திரவனின் அருள் என்றும் கிட்டட்டும் என்றும் இந்த சரியான இந்த பாட்டு நான் கூறியது போல் இங்கே பெற பெரியோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளையாக சொன்னால் தயவுசெய்து மன்னிக்கவும் குறையெடுக்க வேண்டாம் எனது ஆராய்ச்சியின் முக்கிய காரணம் வந்து தமிழ் தமிழ் நூல்கள் பல புராண கதைகள் அது எந்த மதமாகவும் இருக்கலாம் முக்கியமாக இந்து சமய சைவ நூல்களை நான் பின்பற்றினேன் ஆனால் எல்லா மதங்களும் உண்மை அது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அனைத்து மதங்களும் கூறுவதும் ஒரே விஷயங்கள் இப்படிப்பட்ட பல தமிழ் நூல்களில் இருந்து தான் இந்த விஞ்ஞானத்தை கடையில் முடிந்தது ஏன்னா நான் நினைப்பது விஞ்ஞானமும் மதங்களும் சமயம் அனைத்தும் வெவ்வேறு நிலையில் இருக்கின்றன நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பிரிவாக அதை பிரித்துக் கொள்வோம் மனிதர்கள் மனிதர்களை பிரிப்பது போலதான் நாங்கள் அனைத்தையும் பிரித்துக் கொள்வோம் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்றால் அதுதான் பல பல்லாயிரம் வேடங்களுக்கு மேற்பான விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள் அடங்கியிருக்கிறது அந்த சாலையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன் பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இது அனைத்து
துறைக்கும் பொருந்தும். விஞ்ஞானம் மட்டுமே, அது கலைகளாக இருக்கட்டும், பொறியியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், என்ன துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு விஷயத்தை அந்த அந்த கட்டாயத்துக்குள் மட்டும் பார்க்காமல் அதுக்கு வழியை பார்க்கணும். அதாவது எனது உயர்தர பாடசாலையில் ஆசிரியர், கலைகளை கற்பித்த ஒரு ஆசிரியர் கூறியிருந்தார், நான் ஆங்கிலத்திற்கு ஒரு சொன்னதை கொஞ்சம் கூறுவதற்காக, அல்லாஹ் இஸ் எ கன்டினியூஷன் ஆஃப் காட்ஸ், அதாவது புள்ளிகளை சேர்த்துக்கொண்டால் ஒரு கோடு உருவாகிறது. இதை அந்த பிரிவில் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் வேறு பிரிவில் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது விஞ்ஞான நிலையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், உயிரியல், உயிரியல், பயாலஜி, a continuation of cells forms a tissue. அப்போ ஒரே பழக்கம் தான், ஒரே ஒரு சிறிய இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்டோம், ஆனால் ஒரே பழக்கம் தான், அதை நாங்கள் வேறு வேறு திசையால் வைத்து நேர்ந்து பார்க்கும் பொழுது புதிய விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்வோம். அதே போலதான் இவ்வுலகில் பல விஷயங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முக்கியம் இந்த தமிழ் கலாச்சாரமும் தமிழை பின்பற்றுவதான் அதற்கு மூல காரணம் என்று இம்மறையை கூறுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். மேலும் மேலும் இந்த தமிழர் தகவல் சங்கத்தின் நெல் அண்ணன்கள் மேலும் தொடர எனது நன்றிகளும் ஆசை. நன்றி.